வச்சிருக்கேன். வீக்லியே ஜெராக்ஸ் கடை பண்றீங்களா? ஆமா ஆமா, ஓகே அது வச்சிருக்கேன். சரி, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இது ஸோ வில்லேஜ் இந்த 100 நாள் வேலை அதுக்கெல்லாம் போறாங்களா, அவங்களுக்கு இந்த இப்போ கலைஞர் பணம் போட்டிருக்காருல ஸ்டாலின், 1000 ரூபீஸ் அதெல்லாம் இருக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து மக்கள்லாம் வந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் போகணும், பேங்க்குக்கு தான் போகிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. சூப்பர் சூப்பர் மேடம். இது வந்து உங்களுக்கு நீங்க எப்படி ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கீங்களோ அது மாதிரி ஒரு கூடுதல் வருமானம் இதுல கொடுக்கும். மக்கள் எல்லாருமே ஏன்னா 5 கிலோமீட்டர் போய் தான் அவங்க பேங்க் போகணுங்கும் போது உங்களைதான் பயன்படுத்திக்கோங்க. ஆமா கண்டிப்பா சார், அந்த இதுக்கு அந்த யூஸ்க்காக பர்பஸ்க்காக தான் நானும் கேக்குறேன். நீங்க ஒரு பேங்காகவே செயல்படலாம். உங்களுக்கு ஒருவேளை அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆதார் சீடிங் கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு இப்போ 100 நாள் வேலைக்கு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் சும்மா 100 ரூபா அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு, அதை ஓபன் பண்ணி ஆதார் சீடிங் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பேங்க்கே அமௌண்ட் போகாது மேடம். எடுக்கலாம் போட்டு அந்த அம்மா ரேக வச்சு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும் அந்த மாதிரி தான் சிஸ்டம் இருக்கு. இப்போ அட்வான்ஸ்டு சிஸ்டம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு 100 ரூபா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆதார் சீடிங் கொடுத்துட்டீங்கன்னா பினோ பேங்கே வந்துடும். நீங்க தான் பினோ பேங்கோட பிரான்ச்சா செயல்படுவீங்க அந்த ஏரியால. நீங்க வேணா பேனர் போட வச்சுக்கலாம், தாராளமா நீங்க ரன் பண்ணலாம், உங்களை யாரும் க்வெஸ்சன் பண்ண முடியாது. மக்களுக்கு பணம் எடுத்துறது போடுறது, மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது, பேன் கார்டு போடுறது, டூ வீலர் போடுறது, இன்சூரன்ஸ், இது மாதிரி அட்வான்ஸ்டா ஒரு 24 சர்வீசஸ் இருக்கு. நாங்க எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு அடிப்படையா பாத்தீங்கன்னா ஒரு ரேக வைக்கிற மிஷின் வேணும், ஒரு ஃபிங்கர் டிவைஸ் அடிப்படை. அது வந்து 2500 ரூபாயிலயும் இருக்கு, 14000 ரூபா வரைக்கும் இருக்குது. நீங்க ஆரம்பத்துல மொபைல்ல கனெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு மந்த்ரா டிவைஸ் ஒன்று வாங்கிக்கிங்க, 2500 தான் வரும். அந்த டிவைஸ் வாங்கிக்கிட்டு நீங்க ஐடி லைசன்ஸ் கொடுப்போம், அதை வச்சுக்கிட்டு நீங்க பணம் எடுத்து கொடுங்க. இப்ப பொண்ணம்மா வருது, அம்மா எனக்கு கொஞ்சம் ஒரு 1000 ரூபா 100 நாள் சம்பளம் போட்டிருக்காங்க எடுத்து கொடுங்கன்னு கேக்குது. அந்த அம்மாவோட ஆதார் நம்பரை போட்டு ஏஇபிஎஸ் ஆப்ஷன் அதுல இருக்கும், அதாவது ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் அதுக்கு பேரு. அந்த ஏஇபிஎஸ் டச் பண்ணீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்கும், பொண்ணம்மாவோட ஆதார் நம்பரை போட்டு அந்த அம்மா எந்த பேங்க்ல பணம் இருக்கு, இந்தியன் பேங்க்ல இருக்குன்னா இந்தியன் பேங்க் செலக்ட் பண்ணி எவ்வளவு பணம் எடுக்கணும், 1000 ரூபான்னு 1000 ரூபான்னு போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மிஷின்ல லைட் எரியும். அந்த மாதிரி ரேக வச்ச உடனே 3 செகண்ட்ல நமக்கு பணம் வந்து நமக்கு பணம் வந்தது உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த அம்மாவுக்கு பணம் கொடுத்தா போதும். அதனாலதான் நம்ம இதுல 100% நஷ்டம் இல்லைன்னு சொல்லுவோம். இது ஒரு சிஸ்டம், நம்ம எல்லா வங்கிகளோட பணத்தையும் எடுக்கிறதுக்கு இது ஒரு சிஸ்டம். நம்ம பேங்க்லயே அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆதார் சீடிங் கொடுத்தோம்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த அம்மா அக்கௌண்ட்டுக்கு கொடுத்த மொபைல் நம்பரை போட்டு சர்ச் கொடுத்து நானே உங்களுக்கு சொல்லி தரேன். சரி ஓகே சார்,
அவங்க வரட்டும் சார், எங்க வீட்டுக்காரவங்க வந்துட்டு நான் அவங்ககிட்ட ஒரு வாட்டி நான் இப்போ சும்மா மொபைல்ல நான் இதை சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இதை எப்படி பண்ணலாம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் இப்ப சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது ஒரு க்ளூ மாதிரி கிடைச்சிச்சு. சரி, உங்களுக்கு கால் பண்ணேன். அவங்க வந்தோடனே நான் உங்களுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு நான் இதே நம்பர் கால் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எப்ப வேணாலும் கூப்பிடுங்க, தேவைப்பட்டா நாங்கள் நேரில் கூட வரோம். சரி, ஓகே சார், தேங்க்யூ சார்.